வித் ரெஸ்பெக்ட் டு x இன்டகிரேட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்குறாங்க, x பவர் 5 e பவர் x ஸ்கொயர். ஈயோட பவரில் x ஸ்கொயர் இருக்குது, அதனால் இந்த x பவர் 5-ஐ x ஸ்கொயர் வர மாதிரி பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிக்கலாம் x பவர் 5-ஐ? x ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் இன்ட்டு x. பாருங்க, பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷன் தான், ஒரு தடவை பேஸ் வைத்து பவர் ஆட் பண்ணுவோம், 2+2+1 அப்போ 5, x பவர் 5 மீனிங் மாறல. அப்புறம் e பவர் x ஸ்கொயர் என்ன சிம்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஸ்டார்டிங்கில் இன்டகிரல் எண்டிங்கில் dx. I நேம் கொடுத்துக்கலாம், I இஸ் ஈக்குவல் டு. இப்போ இந்த x ஸ்கொயருக்கு டீனு பேர் வச்சுக்கலாம், t ஈக்குவல் டு x ஸ்கொயர். டீயை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணணும்னா dt பை dx. டினாமினேட்டர்ல டி கப்பர் என்ன இருக்குது, எக்ஸ். அப்படின்னா எக்ஸால டிஃபரன்சியேட் பண்றோம்னு அர்த்தம். எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ணா எக்ஸ் பவர் என்னுக்கு தான் ஃபார்முலா கரெக்டா, எக்ஸ் பவர் என் எதை எதுவா ட்ரீட் பண்ணல. சோ டைப் 1 ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணா போதும், என்னது என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, அதாவது பவர் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பவர்ல ஒன்று கம்மியாகு, 2ல ஒன்று கம்மியான 1, பவர்ல 1 எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், அந்த 2 இங்கே டினாமினேட்டருக்கு வந்துரு, இங்க டினாமினேட்டர்ல இருக்கிற dx அந்த பக்கம் நியூமரேட்டருக்கு போயிரு. சிம்பிளிஃபை பண்ணுங்க, dt by 2 equal to x into dx. இப்போ இது எல்லாம் கொண்டு போய் i ல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், i is equal to integral x square. x squareனா யாரு, t. திரும்ப ஒரு x square, அப்போ t. அதுக்கப்புறம் கவுனிங், எதையே டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கிற, x dx. இங்க பாருங்க, x dxங்கிறது dt by 2, அதாவது dt by 2, இங்க எழுதினாலும் சரி வெளியே எழுதினாலும் சரி dt by 2. இந்த x ஸ்கொயருக்கு t, திரும்ப அந்த x ஸ்கொயருக்கு t, இந்த x dx, x dxக்கு dt by 2, திரும்ப என்ன இருக்குது, e பவர் x ஸ்கொயர். e பவர் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது, டி. பாருங்க, மூணு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அந்த மூணுக்குமே டி, அதாவது இடத்துல. அப்புறம் டிஎக்ஸுக்கு பதிலாக, அதாவது எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி பை டூ. இப்போது ஐ ஈக்குவல் டூ, இந்த டினாமினேட்டில் இருக்கிற டூ வெளியில் இருக்கிறப்போ 1/2 இன்டெக்ரல் டி இன்டூ டி, டி ஸ்கொயர் இ பவர் டி டிடி. இதை நல்லா கவனிங்க, டி ஸ்கொயர் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், இ பவர் டி எக்ஸ்போனன்சியல் ஃபங்க்ஷன், ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதே சமயம் டி ஸ்கொயர் டிஃபரன்சியேட் பண்ணோம்னா ஒரு கட்டத்தில் அது ஜீரோவாக மாறும், மிச்சம் இருக்கிறத இன்டகிரேட் பண்ண முடியும், அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஏன்னா இ பவர் எக்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குது, அதே மாதிரி இ பவர் டிக்கு ஃபார்முலா இருக்குது. அப்போ அந்த மூணு ரூலை ஒபே பண்ணால் என்ன யூஸ் பண்ணணும், எஸ் பெர்னாலிஸ் யூஸ் பண்ணணும். பர் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஒன்னோட டிஃபரன்சியேஷன் ஜீரோவாக மாறுது, அந்த டிஃபரன்சியேட் பண்ணது போக மிச்சம் இருக்கிறத இன்டகிரேட் பண்ண முடியுது, அதனால பெர்னாலிஸ். என்ன பண்ணணும், ஜீரோ வரத டிஃபரன்சியேட் பண்ணணும், மிச்சம் இருக்கிறத இன்டகிரேட் பண்ணணும். ஐனா இன்டகிரேஷன், டினா டிஃபரன்சியேஷன், இதில் டி ஸ்கொயர் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், அதைத்தான் டிஃபரன்சியேட் பண்ணணும். அப்புறம் இ பவர் டி, இதையே இன்டகிரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஃபரன்சியேஷன் முடிச்சுக்கலாம், டீயால் தான் டிஃபரன்சியேட் பண்ணுறோம், கரெக்டாக டி பவர் என் ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணால் போது, பவர் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பவரில் ஒன்று கம்மியாகும், 2ல ஒன்று கம்மியானா 1, பவரில் 1 எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதை டிஃபரன்சியேட் பண்ணி கீழே எழுதலாம், 2ங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்குது, டிஏ டிஆல் டிஃபரன்சியேட் பண்ணால் 1, அப்போ 1 × 2 2, கான்ஸ்டன்ட், 2ஓட டிஃபரன்சியேஷன் 0. அடுத்தது அதையே இன்டகிரேட் பண்ணிகிட்டே வரலாம், டிஆல் இன்டகிரேட் பண்ணுற கரெக்டாக இ பவர் டி, அப்போது டைரெக்டாக அப்ளை பண்ணிட்ட போது இ பவர் டியை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் டி, இந்த இ பவர் டி இன்டகிரேட் பண்ணால் இ பவர் டி, அந்த இ பவர் டி இன்டகிரேட் பண்ணால் இ பவர் டி. அடுத்து என்ன பண்ணணும், கிராஸாக கன்சிடர் பண்ணணும், இங்கே ஃபஸ்ட்டுக்கு அங்கே செகண்டு, இங்கே செகண்டுக்கு அங்கே தேர்டு, இங்கே தேர்டுக்கு அங்கே ஃபோர்த், அப்புறம் சைன் அசைன் பண்ணிக்கோணும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸில் ஆரம்பித்து ஆல்டர்னேட் சைனில் போயிட்டே இருக்குது. இப்போது இந்த வெளியில் இருக்கிற 1/2 அப்படி எழுதிக்கலாம்,
கவுனிங்க. இதை மல்டிப்ளை பண்ணுங்க, பிளஸ் டி ஸ்கொயர் இன்டூ இ பவர் டினா டி ஸ்கொயர் இ பவர் டி. அடுத்தது மைனஸ் டூ டி இன்டூ இ பவர் டினா மைனஸ் டூ டி இ பவர் டி. பிளஸ் டூ இன்டூ இ பவர் டினா பிளஸ் டூ இ பவர் டி. அப்புறம் ஒரு பிளஸ் சி. இதில் எதை வெளியில் காமன் எடுக்கலாம்? இ பவர் டியை வெளியெடுத்துடலாம். ஈக்குவல் டு ஒன் பை டூ இ பவர் டி. மிச்சம் டி ஸ்கொயர் மைனஸ் டூ டி பிளஸ் டூ பிளஸ் சி. ஐ ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டூ இ பவர் டிக்கு பதிலாக அதோட ஒரிஜினலை ரீப்ளேஸ் பண்ணிக்கோணும். டிக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இயோட பவரில் டி, அப்போ இயோட பவரில் எக்ஸ் ஸ்கொயர். பாருங்க, டிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ, டிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ. அப்புறம் பிளஸ் சி.